அனைவருக்கும் வணக்கம். இது வெறும் பெரிய தீவுலாம் இல்லைங்க, செந்துரை அரியலூர் மாவட்டம் செந்துரை தாலுக்கா உஞ்சினி கிராமம். உஞ்சினி கிராமத்தில் செட்டிநாடு அமைக்கப்பட்ட மெயின்ஸ் தாங்க இது. இந்த மெயின்ஸ்லேருந்து இத்தனை அடி தான் ஆழம்னு ஒரு அளவீடு இருக்குது. அந்த அளவீடுக்கு அதிகமான ஆழங்களை வெட்டி பாருங்கள், இந்த வாகனங்கள்லாம் வந்து அதிக பாரசுமையோட, இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் கண்டுக்குதான் என்னன்னு தெரியல, அதிக பாரசுமையோட தான் இந்த வண்டியெல்லாம் செல்லுது. இதனுடைய ஆழத்தை பாருங்கள், இதனுடைய ஆழம் வந்து அளவுக்கு அதிகமான ஆழம். அதாவது வந்து இன்னும் போயிட்டே இருக்கோம், உள்ளுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது வந்து அவங்க கொடுக்கறது வந்து 100 அடி இந்த மாதிரி சொல்கிறாங்க, 10 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வெட்டியிருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா 100 மீட்டர் வெட்டியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிஷினரி எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த கிரஷருக்கு வந்து இங்க அலோடு கிடையாது, இந்த கிரஷர் இங்க பயன்படுத்துறாங்க. இதனுடைய ஆழத்தை பாருங்க, இந்த மாதிரி இது பண்றதால பக்கத்துல உள்ள, அதாவது வந்து ஆழ்துளை கிணறு அமைத்து வந்து நீர்ப்பாசனம் செய்யறவங்க எல்லாருமே வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆழம் வெட்டி தண்ணி முழுக்க நீர் வரத்து இங்கே வந்தால் அதெல்லாம் எங்கே வந்துடுது, அந்த இதெல்லாம் வெட்டின ஆழத்தை தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தூக்கவும் இல்லை. இதை என்னைக்கு இவங்க தூக்கிறது? அதாவது வந்து இந்த பாருங்கள், எல்லாம் பார்த்துங்க, என்னுடைய ஆழம் வந்து அளவுக்கு அதிகமான ஆழம். இங்கேருந்து போகிற சுமைகள் வந்து அதிகமான தான் வண்டியில் போகுது. இதை மாவட்ட நிர்வாகம் வந்து கண்டுக்குதான் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. நல்லா பார்த்துங்க, இந்த கிரஷருக்கெலாம் இங்கே அனுமதியே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்களே தெரியாது. இந்த மாதிரி ராட்சத மிஷின்களை எல்லாம் வச்சு தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்தா, அதாவது வந்து அன்றைக்கு விவசாயிகள் வந்து விவசாயம் பொய்த்து போன ஒரு காரணத்தினால பணத்துக்கு ஆசைப்பட்டு, ஆமாம் இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணி அழியறதை விட 5-10 வாங்கி நம்ம புழைச்சிக்கும், இருக்கிற கடனை அடைக்கணும்னு சொல்லி தான் இந்த இடத்த முழுக்க விற்று கடன் அடைச்சு விட்டாங்க அன்றைக்கி விவரம் தெரியாமல். ஆனால் விற்றாலும் பக்கத்தில் உள்ள விவசாயிங்க எல்லாமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மிஷின்லாம் பார்த்துங்க, எந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க, அளவுக்கு அதிகமான வேலை தான் நடந்துகிட்டு இருக்குங்க.